السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ஒரு புனிதமான இரவு பராத்துடைய இரவை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த இரவுக்கு பல பேர்கள் சொல்லி அழைக்கப்படுகிறது. அந்த இரவில் எப்படி நோன்புகளை பிடிக்கிறது, அந்த இரவுக்கு முன்னால் பிடிக்கிறதா, அந்த இரவில் பிடிக்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது. பொதுவாக அந்த பராத்துடைய நோன்பு என்கிறது ஷாபானுடைய மாதத்துடைய நோன்பை பிடிக்க நான் நீயத்து வைக்கிறேன் என்று சொல்வது தான் முறையானது. ஷாபானுடைய நோன்பை பிடிக்க நீயத்து வைக்கிறேன், அல்லது ஐயாமுல் பீதுடைய நோன்பை பிடிக்க நீயத்து வைக்கிறேன் என்று நீயத்து வைக்கிறது. பிறை 13, 14, 15 திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, இந்த 3 நாட்களின் நோன்பை பிடிக்கலாம். அப்படி இல்லாவிட்டால், கஷ்டம் என்றால், வசதிகள் ஏற்படாவிட்டால், விருப்பம் என்றால், செவ்வாய்க்கிழமை இரவு நாம் யாசீனை ஓதிவிட்டு துஆக்களை கேட்டுவிட்டு அந்த இரவு நாம் நோன்பை பிடித்து புதன்கிழமை நோன்பாளியாக இருந்து கொள்ளவும் முடியும். ஆனால் விசேஷம் என்னவென்றால், திங்கக்கிழமையும் நோன்பு, செவ்வாய்க்கிழமையும் நோன்பு, புதன்கிழமையும் நோன்பு. திங்கக்கிழமை நோன்பை பிடிக்கிறது, செவ்வாய்க்கிழமையும் அந்த நோன்போடு திறந்த பின்னால் யாசீனை ஓதி துஆ கேட்டால் அந்த துஆவுக்கு ஒரு தனியான ஒரு சக்தி இருக்கிறது. அந்த துஆ அவசரமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதில் சந்தேகம் கிடையாது. எனவே விசேஷமாக அந்த இரவில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் ரஹ்மத்தை கேட்கிறது, பாவ மன்னிப்பை தேடுகிறது, தௌபாக்கள் செய்கிறது, நரக விடுதலையை அல்லாவிடத்தில் கேட்கிறது, இப்படி நல்ல காரியங்கள் செய்கிறது, சதகாக்கள் கொடுக்கிறது, அதிகமாக துஆக்களை கேட்டுக்கொள்கிறது, சோதனைகளை விட்டும் பாதுகாப்பை தேடிக்கொள்ளுகிறது, நீண்ட ஆயுளை அல்லாவிடத்தில் கேட்கிறது. இப்படியான நல்ல காரியங்களை செய்து நல்ல துஆக்களை கேட்டு அந்த இரவில் அல்லாஹ் எதை தருவதாக வாக்களித்திருக்கிறானோ அதை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.